Selamat pagi, வணக்கம். Okay, இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ். ஆனால் இது வந்து மலேசியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். சைனீஸ்லேருந்து மலே இந்தியன்ஸ் எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஏசியாவில் வந்து இது வந்து லைக் மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாண்ட், பொதுவாக வந்து இந்த மாதிரி ஏசியா சைட் உள்ளவங்களாம் ரொம்ப இது வந்து விரும்பி செஞ்சு சாப்பிடுவாங்க. அப்போ இது வந்து பல விதமாக குக் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி வந்து சம்பால் டைப் வந்து குக் பண்ணுறேன். இந்த சம்பால் டைப் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த பெத்தாய் என்ற ஒரு வெஜிடபிள் தான் இது. இது வந்து பெரிய பெரிய மரங்களாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப இந்த வந்து காட்டில் தான் அந்த மரங்கள்லாம் இருக்கும். அப்போ வந்து அந்த காலத்து ஆதிவாசிங்க வந்து இது ரொம்ப வந்து அவங்க வந்து வெஜிடபிள் ரொம்ப கிடைக்காதுல காட்டுக்குள்ளே. அப்போ இந்த மாதிரி காயெல்லாம் வந்து அறுத்து அவங்க சாப்பிடுவாங்க. இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்றாங்க. ஆனால் மோஸ்ட் வந்து குக் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். இது குக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து இந்த அதாவது இந்த நெத்திலி கருவாடு சேர்த்து சம்பல் செஞ்சால் ரொம்ப அருமையாக இருக்கும். அது மேற்கொண்டு ப்ரான் போட்டு சம்பல் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் வந்து கட்டல் ஃபிஷ் போட்டு சம்பல் செய்வாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அது நான் வந்து இன்றைக்கி வந்து அதாவது நெத்திலி கருவாடு போட்டு நான் வந்து சம்பல் செய்யலான்னு இருக்கிறேன். இது ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதுக்கு இங்கிலீஷ்லேருந்து பேரும் இருக்குது. நீங்கள் பாருங்கள் எப்படின்னு. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அடுத்து இதுக்கு வந்து தேவையான பொருளை பார்ப்போம். இது வந்து பட்டை மிளகாய் வந்து ஒரு 15 பட்டை மிளகாய் வந்து நான் வந்து சுடுத்தில் ஊற வச்சுட்டு அதில் வந்து ஒரு வெங்காயம், ஒரு 2 இன்ச்சு பச்சை மஞ்சள் சேர்த்துருக்குறேன். நான் சேர்த்து எல்லாம் நல்லா பிளைண்ட் பண்ணிட்டேன். அடுத்து இது வந்து உங்களுக்கு தெரியும், அது ஏற்கனவே வந்து நான் வந்து நசலம்மா தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து இந்த நெத்திலி கருவாடு வந்து சம்பல் செஞ்சேன். ஸோ இதை வந்து அதில் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நேற்று வந்து நான் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த பொருக்கு. அடுத்த தேவையான ஒரு 3 வெங்காயம் வந்து நான் இப்படி வெட்டி வச்சுட்டேன். 3 வெங்காயம் வெட்டி வச்சுட்டேன். அடுத்தது வந்து பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு நான் வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து உப்பு இருக்கு, ஒரு அரைக்கரண்டி சீனி. அந்த சீனி வந்து ஒரு உம்ப் கொடுக்கும், ஒரு க்ரீமி டேஸ்ட், ஒரு உம்ப் கொடுக்கும். அதுக்காண்டி நீங்கள் சீனி வேணான்னா தவிர்த்துருங்க. நான் வந்து ஆர்கானிக் சுகர் தான் பாய்க்கிறேன். அதேமாதிரி சால்ட்டும் வந்து ராக் சால்ட் தான் பாய்ப்பேன் எப்போதுமே வீட்டுக்கு. அடுத்தது வந்து பாருங்கள் தேவையான எண்ணெய் வேணும் அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு. அடுத்தது வந்து பால் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு க்ரீமர் டேஸ்ட்டு. அதுக்காண்டி நான் பாலும் கொஞ்சம் ஊற்றுறேன். நீங்கள் பால் ஊற்றலன்னா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் அது ஊற்றுனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு அம்ப் அந்த மாதிரி உள்ள டேஸ்ட் ஒரு மாதிரி கொடுக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் புளி தண்ணி, ரொம்ப இல்லை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி. வாசத்துக்கு வந்து நான் வந்து 2 பண்டான் லீஃப் எடுத்து வச்சுருக்கிறேன். பண்டான் லீஃப் இல்லைன்னா பரவாயில்ல. அந்த பண்டான் லீஃப்லாம் சேர்த்திங்கன்னா அந்த டிஷ் வந்து நல்ல அரோமா வரும். ஓகே, கிச்சனுக்கு போகலாம், செய்முறையை பார்ப்போம் வாங்க. கொஞ்சம் ஸ்ரீம் பேஸ்ட் நான் எடுத்து அதில் சம்பலில் போடுறேன். நேற்று நான் சந்தையில் வாங்கின ஸ்ரீம் பேஸ்ட்டு, அதுவும் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். அந்த நம்ம நெத்திலி கருவாடு வாங்கினோம்ல, அந்த லங்காவிலேருந்து வருது, அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள். ஸோ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வந்து அடுப்பில் கொஞ்சம் சுட்டுருணும், அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முள்ளுக்கறி வச்சுட்டு கொஞ்சம் அடுப்பில் நம்ம சுட்டுருவோம். இந்த மாதிரி
பாருங்க சாம்பல் பெத்தாய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கூட இருந்துச்சு, நல்லா பாருங்க அழகாக செஞ்சு எடுத்துச்சு. இது வந்து சாதத்துக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த ஒரு டிஷ் போதும், சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வீட்டில் வந்து இது பெத்தாய் சாம்பல் செஞ்சு ஒரு ரசம் வச்சு தக்காளி ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். Thank you.